ஹரே கிருஷ்ணா தமிழ் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோஸ் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கலாங்க. கப் சைஸ் பார்த்துக்கோங்க. இந்த கப் அளவுக்கு நம்ம ஒரு கப் அளவு கடல மாவு, அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு வரம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், இந்த நீட்ட நீட்டமாக இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும் போதும் அது ஈஸியாக எடுத்துருவாங்க. தேவையான அளவு உப்பு, இது வந்து கோஸுக்கும் சேர்த்து இந்த உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். அடுத்து சோடா உப்பு 1 சிட்டிகை அளவு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற கோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து நம்ம கத்தியில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி இந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கோஸ் எடுத்து நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹரே கிருஷ்ணா தமிழ் சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், நல்லா மாவு, சீரகம், மிளகாத்தூள் இதெல்லாமே நல்லா கோஸோடு மெர்ஜானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுதான் பதம். மாவு ரொம்ப தளர்வாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா கரெக்டான பதத்தில் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படிங்கிற பார்க்குறதுக்கு நம்ம சின்னதாக மாவு 1 புள்ளி போடலாம். பாருங்கள், சுற்றி பபிள்ஸ்லாம் வருது, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம மாவு எடுத்து பக்கோடா மாதிரி நல்லா போட்டுக்கலாம். பால் பாலாக போடக்கூடாதுங்க, அது வந்து போண்டா மாதிரி ஆகிடும். இது வந்து நம்ம பக்கோடா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம போட்டுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்ட்டு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா வடிகட்டி நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மற்ற மாவையும் நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.